வணக்கம் நண்பர்களே, இதில் ஒரு ரூபா செலவில்லாமல் எப்படி புதுசாக ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணி அதை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இன்ஸ்டன்ட் பேன் ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கெட் நியூ பேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்க. கேப்சா கோடை என்டர் பண்ணுங்க. ஐ கன்ஃபார்ம் தட் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. ஜென்ரேட் ஆதார் ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஆதார் கார்டுக்கு கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணுங்க. ஒன் அக்ரி பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. வேலிட் ஆதார் ஓடிபி அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட பயோடேட்டா ஃபுல்லாக வரும், அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஒன் அச்சீவ் தட் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்மிட் பேன் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். அந்த நம்பரை கண்ட்ரோல் பி அப்படிங்கிற பட்டனை கொடுத்து சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் கிழிச்சோ ஒரு மணி நேரம் கழிச்சோ கீழே இருக்க இன்னொரு லிங்கை வச்சு கிளிக் பண்ணி வாங்க. வந்தவொடனே பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். அதில் உங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்க. கேப்சா கோட என்டர் பண்ணுங்க. சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணுங்க. சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ டவுன்லோட் பேன் அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளேல காட்டும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் பேனை சர்வ் பண்ண சொல்லும். சர்வ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதை பிடிஎஃப்ல ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் இதனுடைய பாஸ்வேர்டு. இது போல ஒரு ரூபா செலவில்லாமல் பேன் கார்டை அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணி பயனடைங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் டான்னு கிளிக் பண்ணிடுங்க.